ஒன்றியம் என்று பயன்படுத்தக்கூடாது என்று யார் சொல்கிறார்களோ, யூனியன் என்ற வார்த்தையை யார் ஏற்க மறுக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இந்த தேசத்தினுடைய பிரிவினைவாதிகள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் ஒரு பிரிவினை சக்தியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியை வந்து எப்படியெல்லாம் மிரட்டி பாஜக அடிபணிய வைத்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரண்டு அணியை உருவாக்கி என்னெல்லாம் நாடக அந்த கட்சியையே சிதைத்து எப்படி தங்களுடைய கையில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் போட்டி போட்டு கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை பாஜகவிற்கு நிரூபிப்பதற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜெயக்குமார் நேற்று பேசுகிறார் வந்து என்ன பாஜக நோக்கி கேட்குறாரு, அதாவது எங்கள் கட்சிக்குள்ளே சிவி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஜக வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டன தீர்மானம் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லலை, ஏன்னா ஜெயக்குமார் பேசுகிறார் முன்னாள் அமைச்சர். நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கு போய் ஜாலரை அடிச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, பண்ணாமல் இருந்துட்டு ரெண்டாவது வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் யாருக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தீங்கன்றத நான் யாருக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தீங்க வந்து மாநில சுயமரியாதை ரவி குறுக்கிட வேணாம் ரவி எல்லாரும் குறுக்கிடலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை. 4.5 வருஷத்துல மாநில உரிமைகளை அடகு வச்சீங்க, மொத்தத்தில் உங்கள் ஊழலுக்காகவும் உங்கள் அதிகார வெறிக்காகவும் அவ்வளவு அடகு வச்சு அடிமைகளாக மண்டிட்டு வாழ்ந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்கி கிம்கின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பண்ணீங்க இந்த 4.5 வருஷத்தில்? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு தர மறுத்த ஒரு உரிமைகளை எடுத்து நீங்கள் வாய் திறந்திருப்பீங்களா? என்ன பற்றி பேச தகுதி இருக்கு? முதல்ல முதல்ல இந்த அவையில உட்கார்றதுக்கு அப்ப அடக்க முடியாத யானைக்கு அந்த தலையில என்ன பிரச்சனை? முதற்கட்ட கேள்வி நான் மனுஷபுத்திரிடம் ஆரம்பிக்கிறேன். தற்போது இந்தியாவை ஒன்றிய அரசு என்று அழைப்பதா அல்லது மத்திய அரசு என அழைப்பதா என்ற சர்ச்சை ஓங்கியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது பாடப்புத்தகத்தில் ஒன்றிய அரசு என்றுதான் இடம்பெறும் என்று சொல்வது அரசியலா அவசியமா? எந்த நிலைக்கு இது சொல்லப்படுகின்றது? இது சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லை, இதில் இந்த சர்ச்சையை முதல்ல யார் எந்த அடிப்படையில் உருவாக்குகிறார்கள் என்பதிலிருந்து தான் இதை தொடங்க வேண்டும். இப்போது யூனியன் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்ன? ஒன்றியம். இப்போ சில வார்த்தைகளை நாம் ஒரு பொருளற்று கூட கடந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கலாம். மத்திய அரசு என்று நாம் சொன்னது கூட அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல என்று சொல்லி கடந்த காலத்தில் நாம் பயன்படுத்திய எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாம் மாற்றி பயன்படுத்துகிறோம். காலத்திற்கேற்ப புதிய பொருளுக்கேற்ப நாம் மாற்றி பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற போது இப்போ எல்முருகன் வந்து பதவி ஏற்கிறப்ப என்ன சொல்லி பதவி ஏற்கிறாரு? நான் ஒரு யூனியன் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். வந்து எல்லா அமைச்சர்களும் தன்னை யூனியன் மினிஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க, யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை நாங்கள் 100 முறை சொல்லிட்டோம். அப்போது இந்தியன் யூனியன் என்பது அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு தமிழ் வார்த்தை என்பது என்ன? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க பாண்டிச்சேரியில். அப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த ஒன்றிய பரப்பை சேர்ந்த யூனியன் டெரிட்டரியை சேர்ந்தவர்கள் ஆக நாங்கள் பதவி ஏற்கிறோம் அப்படின்னு தான் அந்த அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க. ஒன்றியம்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அமைந்த கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்ட். மனுஷபுத்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் யாரை வந்து ஒன்றிய அரசு என்று சொன்னேன்னா அந்த மாநிலத்து தான், அந்த யூனியன் அரசு தான் ஒன்றிய அரசு என்று சொன்னேன், மத்திய அரசு அல்ல என்ற விளக்கமும் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ஒன்றிய அரசு என்று சொல்வது அடிப்படையில் என்ன அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா, இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறதோட தமிழ் பதம் என்ன? யூனியன் மினிஸ்டருங்கிறதோட தமிழ் பதம் என்ன? அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்முருகனே அப்படி தானே சொல்லி பதவியேற்றிருக்காரு, அப்போ அதுக்கு அர்த்த தமிழ் பதம் சொல்லுங்கள் நீங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. அப்போ யூனியன் பதி என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது நாங்கள் உருவாக்கின வார்த்தை கிடையாது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டி, அவங்க இந்தியாவை எப்படி அழைப்பது என்கிற ஒரு விவாதம் வருகிறது. அந்த விவாதம் வருகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபெடரேஷன் அறிவிக்கலாமா? அதாவது இப்போ அமெரிக்கா மாதிரி இருக்க மாதிரி நாடுகளில் இருக்க மாதிரி நம்ம அதை வந்து சொல்லலாமா, ஒரு ஃபெடரேஷன் கண்ட்ரியாக சொல்லலாமான்னு ஒரு விவாதம் வர்றப்போ அதற்கு என்ன எதிர்ப்பு வருது அப்படின்னா, இந்த ஃபெடரேஷன் சொல்கிறப்போ அதில் பிரிந்து போகக்கூடிய ஒரு உரிமையும் சேர்ந்துருக்கு.
அதனால் அதை அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ இன்னொரு விவாதம் என்ன வருதுன்னா, யூனிட்டரி ஸ்டேட், ஒற்றையாட்சி முறை, மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அப்படி கொண்டு வரலாமா என்று பார்க்குற போது அதற்கும் அங்கு வந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது, அதை நம்ம அப்படி செய்ய முடியாதுன்னு. அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பாதை என்னவென்று சொன்னால், இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட், இதுதான். அப்போ ஒன்றிய அரசு, இந்த ஒன்று இதில் என்னன்னா, இது ஒரு ஒரு மிடில் பாத். இந்த பாத்தில் என்ன முக்கியமானதுன்னா, பிரிந்து போக உரிமை இல்லாத மாநிலங்களினுடைய ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு, மாநில அரசுகளினுடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு என்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போது பிரிவினையே முதல்ல தடை செஞ்சிருது இது. அப்போது யூனியன் என்பதே ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒன்று, தேசிய ஒற்றுமையை, இந்திய ஒற்றுமையை. அப்போ இந்த ஒன்றியம், ஒற்றுமை என்கிற சொல்லை குறிக்கக்கூடிய இந்த ஒன்றியம் என்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் பிரிவினைவாதிகள், இந்தியா பிரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்படி பார்க்கிற போது நாங்கள் தான் ஒற்றுமைக்காக நிற்கிறோம், மாறாக ஒன்றியம் என்று பயன்படுத்தக்கூடாது என்று யார் சொல்கிறார்களோ, யூனியன் என்ற வார்த்தையை யார் ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய பிரிவினைவாதிகள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் ஒரு பிரிவினை சக்தியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, கேள்வி இல்லைன்னா, கடந்த காலத்தில் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை பயன்படுத்தலை, காங்கிரஸுடன் கூட்டணி இருந்தீங்க அப்போ பயன்படுத்தலை, அதற்கு முன்பு முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் அப்போ பயன்படுத்தலை, இப்போ பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, உங்களுடைய உள்நோக்கம் என்ன, எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ சொல்லப்படுது தான் இப்போ கேள்வி சர்ச்சையாக இருக்குது. இல்லை, அதாவது உள்நோக்கம்னு நீங்கள் எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கங்க. எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தையை மாற்றி சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன, நானும் உங்களை சொல்லலை, நான் உங்களை சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, இந்திய அரசியல் சாசனம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை வார்த்தைகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல வார்த்தைகள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துகிற வார்த்தைகளை இப்போ பயன்படுத்துறதில்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துகிற வார்த்தைகளை இப்போ பயன்படுத்துறதில்ல. உங்கள் கேள்விக்கே நான் வர்றேன், ஏன் இந்த வார்த்தையை இப்போ நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அதுதான் என்னுடைய பதிலினுடைய முக்கியமான பகுதியாக நான் நினைக்கிறேன். இந்த ஒன்றியம் என்பது எப்படி ஒரு பிரிந்து போக ஒரு வாய் ஒரு உரிமை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறதோ, அதே அளவிற்கு மாநில சுயாட்சி, மாநில உரிமையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது மாநில உரிமைகளின் அடிப்படையில் இந்தியா ஒன்றுபட்டு நிற்கிறது, மாநிலங்களுக்கு அரசிற்கு ஒரு இருங்க தொடருங்க, பதில் அதுதான், பதில் அதுதான், ஏன் இதை நாங்க இப்ப சொல்றோங்கிறதுக்கு சொல்றேன். என்ன நிர்பந்தம், இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இதனால நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றது ஏன் வெளிப்படையா சொல்றதுக்கு தயங்குறீங்க? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்ற விஷயத்தை அதற்கான விளக்கம் தரங்க தவிர உங்களுக்கு என்ன அழுத்தம் இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, யாருக்கு என்ன புரிய வைக்கிறீங்க? ஒரு அழுத்தம் இல்ல, அதத்தான் நான் சொல்ல வந்தேன், அதைத்தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஏ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாநிலங்களினுடைய எல்லா உரிமைகளையும் ஒன்றொன்றாக ஒன்றிய அரசு பறித்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட மாநில அரசுகளை ஒரு முனிசிபாலிட்டி போல் மாற்றி கொண்டிருக்கிறது. அது நீங்கள் 15வது நிதி கமிஷனில் பண்ண நிதி பங்கீடாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், அல்லது கொரோனா விஷயத்தில் மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதாக இருக்கலாம், எல்லா விஷயங்கள்லையுமே மாநிலங்களிடமிருந்து, அதே போல் புதிய கல்விக் கொள்கை, நீட்டு, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, மாநிலங்கள்கிட்ட இருந்த அனைத்து விதமான உரிமைகளும், வேளாண்மை சட்டங்கள்னா விவசாயத்தில் வந்து வேளாண்மை மாநில அரசுக்கு இந்த உரிமைகள் பறிக்கப்படுது. அப்போது ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒன்றை நிறைவேற்றுகிறோம், இல்லை ஒன்றை நினைவூட்டுறோம். என்ன நினைவூட்டுறோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யுனைட்டரி ஸ்டேட் கிடையாது, அதாவது எல்லா அதிகாரமும் சர்வ வன்மையை வல்லமை பொருந்திய ஒரு ஒற்றையாட்சி முறை இது கிடையாது, மாறாக இது ஒன்றியங்களினுடைய கூட்டமைப்பு. சரி, ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன், நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், அரசுகளினுடைய கூட்டமைப்பு என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக மறுபடி நினைவுபடுத்துகிறோம். சரி சரி, நீங்க சொல்ல வேண்டிய அவசியத்தை புரிய வச்சிட்டீங்க, விட்டதோ அதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். அதனால் நாங்கள் திட்டத்தெளிவாக வெளிப்படைய
அதுதான் விஷயம். நாங்கள் இந்த அரசியல் அடுத்த சுற்றுல விரிவா பேசுறோம். சுயாட்சி சார்ந்து உரிமை சார்ந்து இந்த வார்த்தையை முன்வைக்கிறோம். மனுஷபுத்திரன், அதாவது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது தான் ஒரு சூழ்ச்சி. அதாவது இப்போ இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்துட்டு ஒரு மிரட்டல் தரக்கூடிய நிலையில் தான் தற்போது திமுக அரசு கையாளுது இந்த விஷயத்தேன்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? மிரட்டல்னா இது போன்ற மிரட்டல்ன்றது அதை நீங்கள் தான் புரிய வைக்கணும், இல்லை அழுத்தமா? அதாவது ஒரு ஒன்றிய அரசை வந்து ஒரு மாநில அரசு மிரட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க பேசக்கூடிய பேச்சு கிடையாது. இதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது வந்துட்டு முதல்ல. ஆனால் கடந்த காலத்தில் யார் யாரை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதிமுக ஆட்சியை வந்து எப்படியெல்லாம் மிரட்டி பாஜக அடிபணியை வைத்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரண்டு அணியை உருவாக்கி என்னெல்லாம் நாடக அந்த கட்சியையே சிதைத்து எப்படி தங்களுடைய கையில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை பாஜகவிற்கு நிரூபிப்பதற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜெயக்குமார் நேற்று பேசுகிறாரு வந்து என்ன பாஜகவை நோக்கி கேட்குறாரு, அதாவது எங்கள் கட்சிக்குள்ளே சிவி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஜக வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டன தீர்மானம் போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லலை, ஆனால் ஜெயக்குமார் பேசுகிறார் முன்னாள் அமைச்சர். அந்த அளவிற்கு இன்றைக்கு அதிமுகவினுடைய கைகளை முறுக்கி 5-4 ஆண்டுகளாக யார் யாரை மிரட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். சரி, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசோட ரொம்ப இணக்கமாக இருந்தீங்க, மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்த நிதிங்கிறது என்ன? ஜிஎஸ்டி பாக்கியை வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை கொரோனா காலத்தில் சிறப்பு ஒதுக்கீடு எதையாவது வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு போய் ஜாலரை அடிச்சிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, பண்ணாமல் இருந்துட்டு ரெண்டாவது வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 2 மாதத்துக்குள்ளார மேக்சிமம் ஒரு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் எனக்கு எதிர்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளில் கொரோனா நிவாரணத் தொகையை 4000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இலவச பஸ் பேர் இந்த பெண்களுக்கு, அப்புறம் ரேஷன் கடைகளில் வாக்குறுதியில் கூட அது இல்லாத விஷயம், 15 பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம், பால் விலையை வந்து குறைச்சிருக்கோம். இன்னும் பண்ணுவதற்கு இந்த 5 வருடம் முழுக்க எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை விட 1000 விஷயம் இருக்கு. தேர்தல் அறிக்கைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி சொன்னா அதுக்குள்ள வேணா இந்த ஒன்றிய அரசுக்குள்ள வரலாம் நினைக்கிறேன். நித்யானந்தா ஒரு கேள்வி முன் வச்சாரு, சொன்னாரு இல்லையா, நித்யானந்தா ஒரு விஷயம் சொன்னாரு, ஸ்டேட்ஸ்னா நாடா மாநிலமா, அது மாநிலம் தான் என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துற, அதுல நீங்க அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, நான் என்னென்னா மாநிலங்களினுடைய ஒன்றியம் தானே வந்து யூனியன். இப்போ யூனியனுங்கிறது எதை மீன் பண்ணுது? அதான் ஸ்டேட்னா என்ன? அதான் அவருக்கு திருப்பி யூனியன்ங்கிறது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்ல சொல்லுங்கள். யூனியன்ங்கிறதுக்கு இல்லை நான் திரும்ப கேட்குறேன், யூனியன்ங்கிறதுக்கு மத்தியன் அர்த்தமா? இல்லை, ஒன்றியம் ரைட், அதை ஒத்துக்கிறாங்க. மத்தியான அர்த்தமா யூனியனுக்கு? எங்கள் தமிழும் இங்கிலீஷும் ஒரு குறைஞ்சபட்ச வார்த்தை தெரிஞ்சவனு கூட அது தெரியும். தமிழ்நாடுங்கிற பேரை பத்தி அவர் கேக்குறாரு. இப்ப வளநாடுன்னு ஒரு ஊருக்கு கூட தமிழ்நாட்டுல பேர் இருக்கு, அது என்ன நாடுன்னு அர்த்தமா? அதுக்கு நாடுங்கிறது ஒரு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய ஒரு தூய தமிழ் சொல். தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட வந்து 10 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, நாங்கள் வந்து இந்திய ஒற்றுமையை ஏற்றுக்கொண்டு இந்திய யூனியன் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசோடு நின்று ஒரு அரசை அமைத்து சட்டபூர்வமாக தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அப்போ நாடு என்று முடியக்கூடிய எத்தனை பேர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நான் அப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை குறிக்குதா, வந்து பிரிவினையை குறிக்குதா? நான் தெளிவாக கேட்டேன் வந்து எல்முருகன் வந்து எந்த அடிப்படையில் கொங்கு நாடுன்னு தன்னுடைய பயோடேட்டாவில் குறிப்பிடுறாரு. சரி, இப்போ அத்தனைக்கும் ஒரு தனி மனிதர்கள் சொல்லிக்கலாம், இப்போ நான் கூட சொல்லிக்கலாம், நான் தனித்தமிழ் நாட்டை சேர்ந்தவன், நான் திராவிட நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா? அப்போ யூனியன் மினிஸ்டராக பதவியேற்கிற ஒருத்தர் எந்த பொறுப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து கொங்கு நாடுன்னு தன் பிறந்த பகுதியை ஒரு தனி நாடாக அறிவிச்சாரு அப்படின்னு நான் சொல்லலாமா? பிரிவினைவாதத்தை எல்முருகன் தமிழ்நாட்டில் விதைக்கிறார், பாஜக விதைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அரசையும் குறிக்கும், அது நிலப்பரப்பையும் குறிக்கும், ஒரு ஊரை கூட அது குறிக்கும். ஆனா அது சட்டப்படி விஷயம், சட்டப்படி செல்ல முடியாது. மனுஷபுத்திரன் தொடரலாம். அதாவது
ஒருத்தருக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காருனா அவருக்கு சொல்றதுக்கு பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம் சார். நான் என்ன சொல்றேன்னா கரெக்ட். இப்போ அவர் நித்யானந்த பேசுறாரு, அவரை பேச விடாம பிளாக் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தலைவர் சொன்னாருனா உங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தமா சார்? சொல்றதுக்கு முன்னாடி என்ன சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க சார் குறுக்கிட வேணாம். நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க வந்து சொன்ன பாயிண்ட் வந்து யாரும் தெரியும் இது திரும்ப கூடிய நேரத்தை நீங்க வாய் மூடுங்க சார். ஒரு வார்த்தை வந்து கூட சொல்றீங்க. அவருக்கு வாதம் என்னங்க? யாரும் போய் வாதம் குட்டு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் சொன்னதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், மாநில சுயாட்சி, சுயமரியாதை, மொழி உணர்வு, இன உணர்வு, சமூக நீதி என்கிற அந்த நான்கு கால்களில் இந்த யானை நின்று கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதை விட்டுட்டு யானை யானை யானைன்னு கத்திக்கிட்டே இருந்தோம்னா யானைன்னு எதை குறிப்பிடுகிறார்? அண்ணாவும் இன்றைக்கு பெரியாரும் உருவாக்கிய அந்த அடித்தளத்தில் தலைவர் கலைஞர்கள் வளர்த்தெடுத்த அந்த லட்சியங்களின் அடிப்படையில் அவர் அதை சொல்கிறார். அப்படி பார்க்கிற போய் இதை மதம் கொண்ட யானை நாங்க அதை அடக்குவோம்னா நீங்க யாருக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தீங்கன்றத நாலு பாத்துக்கு அடங்கி ஒடுங்கி நீங்க இன்னைக்கு வந்து மாநில சுயமரியாதை ரவி ரவி குறுக்கிட வேணாம் ரவி ரவி எல்லாருமே குறுக்கிடலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை நாலர வருஷத்துல இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த நாலரை வருஷத்துல உங்க அதிகாரம் இருக்கா கட்சி அடகு வச்சீங்க, ஆட்சி அடகு வச்சீங்க, மாநில உரிமைகளை அடகு வச்சீங்க. மொத்தத்துல உங்க ஊழலுக்காகவும் உங்க அதிகார வெறிக்காகவும் அவ்வளவு அடகு வச்சு அடிமைகளை மண்டிட்டு வாழ்ந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க கும்கி கிம்கின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க பண்ணீங்க இந்த நாலரை வருஷத்துல? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு தர மறுத்த ஒரு உரிமைகளை எடுத்து நீங்க வாய் திறந்திருப்பீங்களா? என்ன பத்தி பேச தகுதி இருக்கு? நீங்க பேச முதல்ல இந்த அவையில உட்கார்றதுக்கு சொன்னீங்களே. அப்ப அடக்க முடியாத யானைக்கு அந்த தலையில என்ன பிரச்சனை? நான் சொல்றேங்க, நான் திரும்ப சொல்றேன், மாநில சுயாட்சி உரிமை, மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தை அடக்க முடியாது, மொழி உரிமை போராட்டத்தை அடக்க முடியாது, சுயமரியாதைக்கான போராட்டத்தை அடக்க முடியாது. நாங்கள் அந்த விஷயத்துல மதம் கொண்ட யானை தான், உங்களை மாதிரி அடிமைகள் கிடையாது. ஏவல ஏவல் ஆட்களாக நாங்கள் வாழ்றவங்க இல்ல. நாங்கள் இந்த நான்கு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் அடக்க முடியாத யானைகள் தான், நாங்கள் மதம் கொண்ட யானை தான், நான் டிக்ளேர் பண்ணி சொல்றேன். நேரம் குறைவா இருக்கு. இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரிவினைவாதம் இதெல்லாம் வந்து இவங்க பேசுற யாருமே வந்து அதற்கான ஒரு குறைந்தபட்ச தரவு கூட இல்லாம வாய்க்கு வந்ததை இங்க பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு என்பது அரசு ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சொல், ஒரு பழங்கால சொல். அது வந்து பார்த்தீங்கன்னா நாடுங்கிற பொருளில் இங்கே பயன்படுத்தப்படலை, ஒரு மாநிலங்கிற பொருளில் தான் இங்கே அது இருக்குது. அப்படி பார்க்குற போது இதெல்லாம் தெரியாதது போல் தமிழ்நாடுங்கிற பேரில் நாடு இருக்கிறதுனாலயே இவங்க பிரிவினைவாதத்தை கோர்றாங்கன்னா தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? இடையில பாஜகவே ஆட்சியில் இருந்திருக்கேன் 2001 2004 வரைக்கும். அப்ப கூட இவங்க மாத்திருக்கலாமே அந்த பேரை. அவர் சூர்யா சேவியர் சொன்ன மாதிரி சரி நன்றி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்களே, ஒன்றியம் சொல்லக்கூடாதுன்னு தைரியம் இருந்தா உங்களை சேலஞ்ச் பண்றேன், கோர்ட்டுக்கு போங்க தைரியம் இருந்தா. நீங்க ஒன்றியம் சொல்லக்கூடாதுன்னு பயன்படுத்தலாம், தவறல்ல, அதை நம்ம தடுக்க முடியாது என்று தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். சரி, கண்டிப்பா என்ன பிச்சை போடுதா தமிழ்நாட்டுக்கு? சரி, நன்றி நன்றி நன்றி. இருக்குமா மத்திய அரசு?